வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்க கன்னட படமான ரக்ஷித் ஷெட்டி நடிச்சு வந்திருக்க அவனே ஸ்ரீமன் நாராயணா. அவனே ஸ்ரீமன் நாராயணா. இந்த கதை தொடங்குற காலகட்டம் 1960. அமராவதின்ற கிராமத்துல ட்ரெயின்ல இருந்து கொள்ளடிக்கப்பட்ட ஒரு புதையல் ஒளிச்சு வைக்கப்படுது. ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் அந்த புதையலை தவற விட்டுறாரு. அவருடைய ரெண்டு மகனும் அந்த புதையலை தேடி அலையறாங்க. அடுத்த தலைமை எனக்குதான்னு ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அப்படியே கதை 1980 நகருது. இந்த ரெண்டு பேர் போட்டிக்குள்ள போலீஸ் அண்ணா நாராயணாவும் உள்ள வராரு. கடைசியில் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கால வாரி விட்டு யார் இந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சு சக்சஸ் பார்ட்டி வைக்கிறாங்கன்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய டைரக்டர் சச்சின் ரவி. இந்த படத்துக்கு எடிட்டரும் இவரே தான். இந்த படத்தோட டியூரேஷன் கன்னடாவில் மட்டும் 3 மணி நேரம் 6 நிமிஷம், தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. 2 மணி நேரம் 50 நிமிஷம் தான் இப்போ ஓடுது. இந்த படத்தில் எடிட்டர் இவரேன்றதால அவர் இந்த படத்துக்காக என்னென்னலாம் எடுத்தாரோ, தேவையில்லாத சீன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் வெட்டி தூக்கி போகிறதுக்கு இவருக்கு மனசே இல்லாதால இந்த படத்துக்கு தேவையில்லாத பல குப்பைகளை இந்த படத்தில் சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி தேவையில்லாத இந்த படத்தில் மட்டும் கழிச்சு கட்டினா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இந்த படத்தில் கட் பண்ணி தூக்க வேண்டிய சீன்ஸ் எவ்வளவோ இருக்கு. இந்த படம் கர்நாடகாவில் 1 வாரத்துக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. மிகப்பெரிய பட்ஜெட் படம், எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறோன்னு ரொம்ப கிராண்டாக இந்த படத்தோட ட்ரெய்லரையும் சாங்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படத்துடைய பட்ஜெட் என்னவோ 23 கோடி தான். ஒரே வாரத்தில் கர்நாடகாவில் 50 கோடி சம்பாரிச்சிச்சு. சூப்பர் படம், ரொம்ப தரமான ரேட்டிங் வாங்கியிருக்கு, கிரிட்டிக்கலாக மீடியா கிட்ட நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்குன்னு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த படத்தை போன வாரமே கன்னடாவில் பார்த்துடலாம், படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதான் டப்பிங்கில் வருதே, பொறுத்து இருந்து 1 வாரம் கழிச்சு பார்ப்போன்னு இந்த வாரம் இந்த படத்தை போய் பார்த்தோம். புழுகு மூட்டைங்க நல்லா நம்மளை வச்சு ஏமாத்திருக்காங்க. போன வாரம் அவ்வளோ பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்த மீடியாலாம் நல்லா நம்மளை ஏமாத்திருக்காங்க. மொக்கனா மொக்க சூர மொக்க படம் இது. உண்மையிலே இந்த படம் ஒரு நல்ல படம், சூப்பர் படம்னா நிச்சயமாக இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சுமாரான கூட்டமாச்சு இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த படம் பார்க்க வந்ததே ரொம்ப ரொம்ப சொற்ப எண்கள் தான். கேஜிஎஃப் படத்துக்குலாம் இந்த நிலமெலாம் ஒன்றும் கிடையாது. அந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சவொடனே தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 70% டிக்கெட்ஸ் ஃபுல்லாக ஆரம்பிச்சது. மொதல் 2-3 நாளில் பிக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் கண்டினியூ ஆச்சு. ஆனால் இந்த படம் கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணவே கூடாது. இந்த படம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை. நான் பார்த்த ஷோலாம் இந்த படம் ஒரு 15 பேர் தான் வந்திருந்தாங்க. அதுல ஒரு 10 பேர் பட ஆரம்பிச்சு 1 மணி நேரத்திலேயே நல்ல குரட்டையை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் 5 பேர் ஆல்ரெடி வீட்டுல நல்லா தூங்கிட்டு படம் பார்க்க வந்திருப்பாங்க போல. இந்த படம் முடியறதுக்குள்ள நல்லா முழி பிதுங்கி தவிச்சு போயிட்டாங்க. என்னடா இப்படி வந்து சிக்கிட்டோம்னு. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் எதுவுமே சரியில்லை. பூராவுமே படுமொக்கையா இருக்கு. பொதுவாக கன்னட படம் தமிழ் சினிமாவில் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க எடுக்கிற 90% படங்கள் தமிழ்லையும் தெலுங்குலேருந்து ரீமேக் ஆகிற படங்களும் காப்பி பண்ணுற படங்களும் தான். அவங்களாம் எப்பயாச்சும் ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுப்பாங்க. அந்த படத்தை பற்றி நம்ம பேச விரும்பல. அதில் ஒரு சில படங்கள் நல்லா கூட இருக்கும். மற்றபடி தமிழ் சினிமாவுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் காப்பி தான் கன்னட சினிமா. இந்த தடவை எதையோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தோம். ஆனால் அவ்வளோ சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் டெட் சைலன்ஸ்னால் என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் டெட் பாடி சைலன்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது என்னன்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த படத்துடைய தியேட்டரில் பார்க்கலாம். படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் ஸ்கிரீன்ல எந்த சீன் போனாலும் சரி 3 மணி நேரம் காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், சாங்ஸ்ன்னு என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா ஸ்கிரீனுக்கும் ஆடியன்ஸ்க்கும் எந்த ஒரு எமோஷனும் கன்வே ஆகவே ஆகாது. ஆடியன்ஸ் வெறிக்க வெறிக்க ஸ்கிரீனை முறைச்சே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் படத்தை சீக்கிரம் முடிங்கடா, நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்க்ரீனில் ஒருத்தன் ஒருத்தன் பேசுகிற டைலாக் பார்க்கும்போது வளர்கிற மாதிரியே இருக்குது. சமீபத்தில் வந்த படங்களையே ஆடியன்ஸை இந்த அளவுக்கு கடுப்பேற்ற படம் எதுவும் இல்லை. இந்த படத்துடைய கதையும் கதாபாத்திரமும் வசனமும் காட்சி அமைப்பும், இந்த படத்தை பற்றி ஆன்லைனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா கன்னடாவில் எடுக்கப்பட்ட மீண்டும் ஒரு குப்பை காவியம்தான் அவனே ஸ்ரீமன் நாராயணா. பேரெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. இந்த படத்துடைய நல்ல டைட்டிலுக்காகவே இந்த படத்தை ஒரு சிலர் பார்க்க போயிருந்தாங்க. பூரா பயமேலையும் மண்ணவர இறச்சி விட்டாங்க. இந்த படத்துடைய டீம் வாழ்த்துக்கள். அதுவும் இந்த படத்துடைய ஹீரோவான ரக்ஷித் ஷெட்டி, ஒரு விளையாட்டுத்தனமான அலட்சியமான போலீஸ்னு ரொம்ப யதார்த்தமாக காமெடி பண்ணுறன்ட்டு படம் ஃபுல்லாக பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஜாக் ஸ்பாரோவுடைய மேனரிஸ் தான் அப்பட்டமாக ஃபாலோ பண்ணுவார். அது எங்கேயாச்சும் 1 சீன் 2 சீன் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்த படத்துடைய லென்த்தான 3 மணி நேரத்துலையும் அதே லுக்கே மெயின்டைன் பண்ணுவார். பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்லே ஜாக் ஸ்பாரோ படம் ஃபுல்லாக அப்படி இருக்க மாட்டார். ஜானி டெப் அந்த படத்தில் அவரே காமெடி பண்ணுவார். ஒரு சில சீன்ஸில் அவருக்கு மிகப்பெரிய ஹீரோயிஸ் இருக்கும். அந்த கதையோட டீட்டெயிலான நாட் ஆகும் போது சீரியஸான முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார். அவருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்த கலவைதான் ஜாக் ஸ்பாரோ. என்ன அந்த கேரக்டர்ல காமெடி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் காமெடி பண்ண பாடி லாங்குவேஜையே ஃபுல் படத்துலயே வச்சுக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துடைய ஹீரோ முகத்தை பார்க்க சகிக்கல. இதெல்லாம் ஒரு கதை, நீ எல்லாம் ஒரு ஹீரோ, இதுக்கு இம்புட்டு செலவு, இவ்வளவு விளம்பரம், இவ்வளவு பப்ளிசிட்டி, இதையெல்லாம் தாண்டி இந்த படம் வர நல்லா இருக்கு போய் பாருங்கன்ட்டு முக்காவாசி பேர் ஊழ விட்டு திரியறாங்க. இதுல வேற ஒரு சிலர் புதுமையான சினிமா விரும்பிகள் இந்த படத்தை போய் பார்க்கலான்ட்டு
வந்துட்டு இந்த படத்துக்கு வேற மாதிரியான ப்ரொமோஷன்லாம் பண்றாங்க. ஆனா நிச்சயமா இந்த படம் அதுக்கெல்லாம் தகுதியான படமே இல்லை. இந்த படம் கர்நாடகாவில் ஓடுது ஓடல அந்த கப்சா கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் இந்த படம் அட்டர் ஃபிளாப். இந்த படம் திங்கக்கிழமைக்கு மேல ஒரு ஷோ கூட ஓடாது. அதுக்குள்ள இந்த படத்துல அப்படி என்ன கொடுமை எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா போய் பாருங்க. நிச்சயம் இந்த படம் உங்களை ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போகும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்? இந்த படம் சாதாரணமா ரிலீஸ் ஆயிருந்தா நிச்சயமா இந்த படத்தை பத்தின ரிவ்யூ கூட நாங்க போட்டுருக்க மாட்டோம். ஆஹா ஓஹான்னு பப்ளிசிட்டி பண்ணி நம்மளை ஏமாத்தினால ரொம்ப கடுப்பாயிட்டோம். சாதாரணமா ரிலீஸ் ஆயிருந்தா போனா போட்டனு ஒரு 50 மார்க் தான் கொடுத்துருக்கலாம். இதுக்குள்ள என்னமோ புதையில இருக்குன்னு நம்மளை பார்க்க வச்சு ஏமாத்தினால இந்த படத்துக்கு 100க்கு ஒரு 30 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 70 மார்க் லாஸ் தான். சோ நீங்க டிக்கெட் கொடுக்கக்கூடிய பணத்துல 70% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். நம்ம ஊர்க்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்ற ரத்தம் வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கான், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம்.